கடாரத் அரசன் இறுதி அத்தியாயம் 50. அரியணைக்கு ஏற்றவன். ஊரே பரபரப்பில் இருந்தது. விழாவில் நடந்த கதை யாவும் அதற்குள் கடற்காற்றை போல கீழே கடல் நோக்கி பரவ துவங்கிவிட்டது. கங்கா நகரத்தின் மன்னர் மாளிகையிலும் அதே பரபரப்பு. நித்திலன் தன் வேலையை முடித்துக்கொண்டு வேகமாக ஆதுல சாலை நோக்கி நடந்தான். வழியெங்கும் சோழ ஸ்ரீவிஜய வீரர்கள் ஒருவரோடு ஒருவர் இணையாக நின்று பேசிக்கொண்டிருந்த விசித்திரத்தை கண்டு களிப்படைந்தவனாக அவன் அந்த பெரிய அறைக்குள் நுழைந்தான். அவன் நிதானமாய் அந்த அறையை சுற்றி தன் கண்களை மேய விட்டான். இடது பக்க மூலையில் சீலையை கசக்கியபடி மித்ரா நிற்க அருகிலேயே அபராஜிதரும் நின்று கொண்டிருந்தார். அவர்களை தவிர்த்து ஸ்ரீவிஜய சிற்றரசர்கள் முதற்கொண்டு ஸ்ரீ ஜெயபூபதி மகாராஜா வரை அனைவருமே குழுமியிருந்தனர். ஏன், அப்போதுதான் வந்து சேர்ந்திருந்த சூரியவர்ம மகாராஜா கூட அங்கேதான் இருந்தார். அனைவருமே அறை நடுவே இருந்த பெரும் கட்டிலில் கிடந்த உருவத்தையே கவலையுடன் பார்த்தபடி இருந்தனர். கட்டிலின் அருகே இளவரசர் ராஜாதி ராஜரும் மாராயன் அருண்மொழியும் கடாரத்தரையர் சங்கரமரும் இருந்தனர். சங்கரமர் முகத்தில் சற்றும் களை இல்லை. தன்னால் ஏற்பட்ட மற்றும் ஒரு பேரிழப்பாய் இதை எண்ணிக்கொண்டிருந்தார் போலும். மெல்ல நிமிர்ந்து பார்த்தான் நித்திலன். சங்கரமர் சிரசு இன்னும் வெற்றிடமாகத்தான் இருந்தது. அவனது பார்வையை படித்தவராய் சன்ன சிரிப்பொன்றை உதிர்த்தார் இளவரசர் ராஜாதிராஜர். இதென்ன அபத்தம்! அம்பு பாய்ந்த உடலிலிருந்து அவ்வம்பை கூட அப்புறப்படுத்தாமல் நின்றால் என்ன செய்வது? அவர் பிழைப்பதா அல்லவா? யாரோ ஒருவர் கேட்டார். அம்பைத்தானே, இதோ அப்புறப்படுத்திவிடலாம் என்றபடி சட்டென்று அம்பை பிடுங்கி போட்டார் இளவரசர். அனைவரும் திகைப்பில் இருக்க அவர் தொடர்ந்தார். நல்லது, இனி அவர் மூச்சை தெளியட்டும். புன்னகையோடே இயம்பினார் இளவரசர். வழிந்தோடும் குருதியை கவனியாமல் தலைமை வைத்தியர் ஒரு ஈரத்துகில் கொண்டு கர்ம சிரத்தையோடு முகம் துடைத்து விட்டு கொண்டிருந்தார். நடக்கும் வினோதத்தை பார்த்தபடி அனைவரும் தமக்குள் பேசிக்கொண்டனர். அப்போது கட்டிலில் கிடந்தவர் முனகினார். அனைவரின் கவனமும் அவர் மீது திரும்பியது. சங்கரமர் குனிந்து அவர் கரம் பற்றி வருடினார். தம்பி, பீமசேது எப்படி அப்பா இருக்கிறது? பீமசேது பிரயத்தனப்பட்டு கண் திறந்தார். அண்ணா, என்னை மன்னித்து கொள்ளுங்கள். மன்னிக்கும்படியாக யாது செய்தாய் நீ? விரக்தியாக சிரித்தார் பீமசேது. கடைசி மணித்துளி என்று கருணையா அண்ணா? அல்ல அல்ல, உனக்கு எப்போதுமே என் மீது அன்பும் கருணையும் இருந்தே இருக்கிறது. உன் கோபத்துக்கும் ஐயத்துக்கும் இலக்கு யாது என்பதை அறியாத மடையனாகிவிட்டேனே அண்ணா. இத்தனை இழப்புக்கு எப்படி ஈடுகட்டுவேன்? எத்தனை பிறவி எடுப்பேன்? அத்தனை வேண்டாம் தம்பி, இப்பிறப்பே போதும். உன் உயிரையும் துச்சமாக மதித்து என் உயிர் காக்க துணிந்தவன் நீ. என்னிடம் யாசைக்க நியாயமில்லை. போதும், எழுந்துகொள். ஆனால் அண்ணா, நான் உங்களுக்கு ஒன்றும் இல்லை மலையூராரே. அம்பு பாய்ந்தால்தானே உயிருக்கு ஆபத்து? அப்படி ஒரு திட்டத்துக்கு உங்கள் தமையன் ஒப்புக்கொண்டிருப்பார் என்று எண்ணுகிறீர்களா? உமது மார்பின் அருகே கூட வரவில்லை அந்த விஷ அம்பு. உமக்கு நேர்ந்தது வெறும் அதிர்ச்சியும் அதனால் ஏற்பட்ட மூர்ச்சையும் தான். அருகே இருந்த இளவரசர் சிரித்தார். ஆ, என்ன அப்படி என்றால்? குபுகுபு என்று வழிந்தோடிய குருதி? மீண்டும் யாரோ கேட்டார். குருதி வந்தது மார்பிலிருந்தல்ல, மெய்ப்பைக்குள்ளிருந்து. எங்கள் தையற்காரனின் திறமை அது. ஆகா, அபாரம்! அப்படி என்றால் அந்த முத்தங்கி, இளவரசர் பராந்தகர், மன்னர் பீமசேது மூவருமே பாதுகாப்பாய்தான் இருந்தீரோ? சர்வ நிச்சயமாக, பளிர் புன்னகை செய்தார் ராஜாதிராஜர். நித்திலனும் மித்ராவும் கூட வியப்பு பார்வையை பரிமாறிக்கொண்டனர். மீளா வியப்போடு எழுந்து அமர்ந்து கொண்ட பீமசேதுவை கட்டி கொண்டார் மன்னர் சங்கரமர். அண்ணா, மணிமுடி எங்கே? உன்னை முடியின்றி காண பிடிக்கவில்லை எனக்கு. இல்லை தம்பி, அறிந்தோ அறியாமலோ சில காலம் புகழின்றி பகட்டின்றி ஆசை என்னும் பிணியின்றி வாழ பழகிவிட்டேன். அந்த வாழ்வே எனக்கு பிடிக்கிறது. மேலும் நியாயமான காரணமின்றி என் அன்பு மக்களை கொன்று போட்ட அந்த முடியின் மீது இனியும் எனக்கு விருப்பம் இல்லை. அது எனக்கு வேண்டாம். அது இன்றியும் இப்பூ உலகுக்கும் மனிதருக்கும் என்னால் ஆன நன்மைகளை செய்ய முடியும், நான் செய்வேன். வேந்தே, என்ன இது விபரீதமான பேச்சு? தனிமையில் இருந்து தவம் செய்து துறவியாகிவிட்டீரோ? இதற்கா நாங்கள் இத்தனை பிரயத்தனப்பட்டோம்? நித்திலங்குமரன் உணர்ச்சி மிகுதியில் வேகமாக கேட்டான். நன்றாய் கேள் குமரா. எத்தனை பேரின் உயிரை பணயம் வைத்து இந்த மணிமுடியை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். பேசாமல் வாங்கி தலையில் வைத்துக் கொள்ளாமல் இப்படி சொன்னால் எப்படி? பொய்கோபத்துடன் சொன்ன இளவரசர் ராஜாதிராஜரின் இலகு குரலில் அறையே அமைதியானது.
பார்த்தாயா ரவிகுல பெருமையை என்று கேட்பது போலிருந்த சூரியவர்மரின் பார்வைக்கு பதில் சொல்ல முடியாமல் ஸ்ரீவிஜய பெருந்தலைகள் தலை கவிழ்ந்து கொண்டன. சங்கரமரின் கண்கள் பணித்து குளம் கட்டி கொண்டன. சோழேந்திரரே, உங்கள் தந்தியைப் போலவே உங்களின் பெருந்தன்மையும் அளப்பரியது. ஆயினும் கடாரத்து மணிமுடி உமக்கே உரியதாயிற்றே. உங்கள் சோழ நாட்டு வீரர்களின் பெருமைக்கே அது உரியது. அதை நாங்கள் கேட்பதும் தர்மமாகாது. மணிமுடியை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். பராந்தகரே சக்கரவர்த்தியாக தொடரட்டும். சங்கரமரின் பதிலில் ஸ்ரீவிஜய சிற்றரசர்களின் முகம் வெகுவாக கலங்கி போனது. ஆனால் இளவரசரோ நகைத்தார். பலே, தோல்வியை ஒப்புக்கொள்ளும் வீரர். உயிரினும் மேலான தேசத்தையே தர்மம் காக்க தாரி வார்க்கும் கலியுக தர்மர். கர்ணன் கூட கேட்டால்தான் கொடுப்பானாம். நீர் கேளாமலே கொடுப்பேன் என்று அடம்பிடிக்கிறீரே. கர்ணன் தனதை கொடுத்தான். நான் போரின் விளைவால் நியாயப்படி உம்முடையதை தானே கொடுக்கிறேன். இதில் ஒற்றுமை எங்கே வந்தது? ஸ்ரீவிஜயம் உம் சொத்து, இதுதான் தர்மம் என்றார் சங்கரமர். இல்லை, நடந்தவை எவையும் தர்மத்துக்கு உட்பட்டு நடக்கவில்லை. சோழ நாட்டின் புலிக்கொடியை எட்டு திக்கும் பரப்ப வேண்டுமென்ற வெறியில் யாம் இருப்பது உண்மை. அதன் பொருட்டே ஸ்ரீவிஜயம் நோக்கி நாம் வந்ததும் உண்மை. ஆனால் உமது மக்கள் உம்மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அல்ல அல்ல, அது பாசம். அதன் முன் எமது வீரம் தலை வணங்குகிறது. தவிரவும் இது எதிரிகளுக்கு மத்தியில் நடந்த போரும் அல்லவே. நாம் யாவருமே மாயையால் பல திக்கும் இழுபட்டு விட்டோம். எஞ்சியது வலியும் பழியும் தான். உண்மை அறிந்தபோது என் தந்தை சக்கரவர்த்தி அவர்கள் பட்ட துன்பம் எனக்கு தெரியும். அதனால் வேண்டாம், எமக்கு தேவை உம் மணிமுடியல்ல. நடந்த பிழைக்கு மன்னிப்பும் மீண்டும் பழைய நட்பும் தான். அதுவே எமது சக்கரவர்த்தியின் விருப்பமும் கூட. ஐயோ இளவரசே, இதென்ன பெரிய வார்த்தை? மன்னிப்பு வேண்டி நிற்பது நாங்கள் அல்லவா? சோழ நாட்டின் தூதர்கள் கொல்லப்பட்டதிலிருந்து போரின் பேரிழப்பு வரை தங்களின் அத்தனை இழப்புக்கும் காரணம் நான் அல்லவா? இல்லை இல்லை, காரணமின்றி ஏதும் நடப்பதில்லை. ஆயினும் அத்துணை தவறுகளும் உங்கள் மீதே திணித்து கொண்டு எம்மை கடனாளியாக்க வேண்டாம். நடந்த நல்லவைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம், தீமைகளை மறப்போம். மற்றவை மறந்து மலர்ந்த முகத்துடன் மீண்டும் அரியணை ஏறுங்கள். சோழ நாட்டின் உதவியும் பாதுகாப்பும் இனி எப்போதும் உமக்குண்டு. சோழ நாட்டு கரைகளில் கடாரத்தானின் சுகமும் ஸ்ரீவிஜயத்தில் சோழனின் வாழ்வும் சிறப்புற்றிருக்க வேண்டிய ஏற்பாடுகளை இருவருமாக கலந்து செய்வோம். மற்றபடி கடாரத்தரையரின் நன்மதிப்பும் நட்பையும் பெற்றுக்கொண்டு நாடு கிளம்ப காத்திருக்கிறோம் யாம். ஆனால் பராந்தகர், அவன் நீதிக்கும் உண்மைக்கும் உயிர் கொடுக்கும் உத்தமனான என் தம்பி. அவனுக்கு முடியாசை உண்டு என்ற போதும் உண்மைகளை உணர்ந்த போது கண்ணீர் மல்க தன் கையாலேயே மணிமுடியை கழற்றி என் கையில் கொடுத்து விட்டான். ஏமாற்றம் என்ற போதும் முறைப்படி மணிமுடி உமக்கே உரியது என கூறிவிட்டான். சோழ நாட்டில் அவனுக்கு சிறப்புகள் பல காத்திருக்கின்றன. சோழேந்திரரே, நீங்களும் உமது தம்பியும் சோழகுல பெருமையை நிலைநாட்டிவிட்டீர். ஆயினும் இல்லை, என்னால் அரியணை ஏற முடியாது. அமைதியாக தலை கவிழ்ந்தார் சங்கரமர். அறையில் இருந்தோர் ஆர்வத்தில் மூச்சு விடவும் மறந்து விடுவர் போல பார்த்து கொண்டிருந்தனர். உரியவர் வேண்டாம் என்கிறார், அப்படியென்றால் அடுத்து என்றபடி இளவரசர் பீமசேதுவை பார்க்க அவர் பலமாக தலையசைத்தார். இல்லை இல்லை, அண்ணனுக்கே இல்லை என்றால் எனக்கும் வேண்டாம். இதென்ன சோதனை? இனி வேறு யாருக்கு தான் சூட்டுவது? வேடிக்கையாக கேட்ட இளவரசர் சுற்றிலும் அனைவரையும் ஒரு முறை பார்வையால் அலச அனைவரும் ஆவலாக நின்றனர். இறுதியில் இளவரசரின் பார்வை சூரியவர்மரிடம் வந்து நின்றது. அவரும் சிரித்தார். சூரியவர்ம மகாராஜா அவர்களே, இந்த முறையும் காம்புஜத்திலிருந்து எனக்கு ஏதோ பரிசு கொண்டு வந்திருப்பதாக கேள்விப்பட்டேனே, பரிசை காட்டலாம் தானே? இளவரசரின் கேள்வியில் ஒரு கணம் திகைத்தவர் பின்னர் சிரித்தார். ஓ, அதற்கு முன்பு மன்னர் பீமசேதுவின் மீது அம்பெய்தவன்? பிடித்து விட்டேன், பிடித்து தளபதியிடம் ஒப்படைத்தும் விட்டேன். நித்திலன் சொல்லவும் இளவரசர் முகத்தில் புன்னகை. அத்துடன் தொடர்ந்தார். அம்பு கிடைத்து விட்டது, எய்தவன் அகப்பட்டானோ? ஆம் இளவரசே, மாராயன் அருண்மொழி மெல்ல மொழிந்தார். நீங்கள் சொன்னபோது கூட நம்பவில்லையே நான். அமரன் இப்படி செய்வான் என்று என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. அந்த பிள்ளை முகத்தை வைத்து கொண்டு அவனால் எப்படி முடிந்தது? பீமசேதுவின் குரல் தழுதழுத்தது. அவரையும் குறை சொல்வதற்கில்லை மலையூராரே. ஸ்ரீவிஜயம் ஈடு இணையற்ற வணிக பேரரசாக திகழ தனக்கு எது சரியென்று நினைத்தாரோ அதை அவரது நியாயப்படி செய்ய துணிந்தார். இன்று என்னையும் பராந்தகனையும் வீழ்த்தி உம்மை சக்கரவர்த்தியாக்கி அது கொண்டு தன் காரியங்களை சாதிக்க நினைத்தார்.
அதற்கு நீரும் இடைஞ்சலானால் காலப்போக்கில் சங்கரமரை சதியால் மடக்கியது போல சாதுரியமாக உம்மையும் மடக்கியிருப்பார். அவருக்கு தேவை தங்கு தடையற்ற வர்த்தக உரிமை, கீழே கடலின் வணிக ஏகாதிபத்தியம், சீன மன்னனின் நெருக்கம். எங்கே சீனருடனான நெருக்கத்தில் சோழ நாடு உம்மை விஞ்சிவிடுமோ என்ற பயத்தில் துவங்கிய அரசியல் கொலைகள் இன்று போரில் முடிந்து நிற்கிறது. இனி நடந்தவை குறித்து பேசி பலன் என்ன? சோழ நாடு எம் தேசத்தின் வளர்ச்சிக்கும் விரிவுக்கும் எத்தனை மதிப்பு கொடுக்கிறதோ அதே அளவு நட்பு நாடுகளின் நன்மதிப்புக்கும் நன்மைக்கும் மதிப்பு கொடுக்கும் என்பதை அறியாமல் அவன் விளையாடிவிட்டான். போகிறது விடுங்கள். இதுபோல் ஒரு இருவர் இருந்தால்தான் அரசியலும் சுவாரஸ்யமாக இருக்கும். என்ன மாறாயா? உண்மைதான் இளவரசே. இந்த அமரதுங்கன் போன்றோர்தான் சரித்திரம் எனும் சக்கரத்தின் கண்ணுக்கு புலப்படாத அச்சாணிகள். இவனாலன்றோ சோழ நாட்டின் பெருமை கீழே கடலில் உலவ முடிந்து, இவனாலன்றோ நம் சக்கரவர்த்திக்கும் கடாரத்தரையருக்கும் உள்ள நட்பின் பெருமை உலகறிந்தது. இவனாலன்றோ கீழே கடல் வணிகத்தில் பல கதைகளையும் நாளை சரித்திரம் பேசப்போகிறது. ஆம், இவனால் இன்னொரு பெரும் காரியமும் நடந்தேறியிருக்கிறது. சூரியவர்மரின் திடீர் பதிலில் அனைவரும் அவரை நோக்கினர். இளவரசர் அமரதுங்கன் பற்றி கூறிய சமாதானத்தை ஒரு விசித்திர புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்த சூரியவர்ம மகாராஜா திடீரென்று இப்படி சொல்லவும், இளவரசர் ராஜாதிராஜர் உட்பட அத்துணை பேருமே ஆவல் மேலோங்க அவரை பார்க்க துவங்கினர். பின் இளவரசர் மெல்ல சிரித்தபடி, என் பரிசிலை காட்டும் நேரம் வந்துவிட்டது போலும் என்றார். இளவரசர் சொல்லவும் மன்னர் சூரியவர்மரும் உடன் சேர்ந்து உரக்க சிரித்தார். ஆம் சோழேந்திரா, இதோ என் பரிசு. ஆனால் பரிசு உமக்கல்ல, ஸ்ரீ விஜயத்துக்கு என்றபடி வெகு வேகமாக சென்று அறையின் கோடியில் இருந்த கதவு ஒன்றை திறந்துவிட்டார். உள்ளிருந்து வந்தவரை பார்த்த அத்தனை கண்களும் பிரமிப்பில் விரிந்தன. ராஜ உடையில் கனகம்பீரமாய் பொருந்தி கொண்டு களையாக வந்து கொண்டிருந்தவனை பார்த்த ஸ்ரீ விஜய பெருந்தலைகள் யாருக்கும் இவன் யார் என்று சொல்ல வேண்டிய தேவையே இல்லாமற் போனது. அந்த அளவு சங்கரமரின் சிறு வயது நகலாக இருந்தான் அவன். அவனை கண்களில் இருத்தி கொண்டே காற்றில் கிசுகிசுத்தாள் மித்ரா, ஏகவீரன் என்று. இது அனைவரின் கேள்விக்கும் பதில் சூரியவர்மரிடமிருந்து வந்தது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வெறும் இளவலாய் ஸ்வர்ண தீபத்தில் சுற்றி கொண்டிருந்த காலம், இளவரசர் சங்கரமர் மனம் கொண்ட காலம். கடாரம் நோக்கி இளவரசி பத்மாவதி தேவி தன் மகவுடன் வந்து கொண்டிருந்தார். அப்போது அவர் வந்த களம் கடற்கொள்ளையரால் சூழப்பட்டது. அங்கே தன் தாயோடு தீக்கிரையாகி கொல்லப்பட்டதாக நாம் எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கும் கடாரத்தரையர் சங்கரமரின் மகன் இளவரசர் பால விக்ரமோதுங்கன் என்ற ஏகவீரன் இவன். ஆ, வாய் பிளந்தனர் அனைவரும். என்ன, விக்ரமனா இவன்? ஜெயபூபதியின் கண்கள் கூட பரவசத்தில் விரிந்தன. சூரியவர்மர் தொடர்ந்தார், நான் பண்ணையூர் மாளிகையில் வாசம் புரிந்த காலத்தில்தான் சங்கரமரின் மனைவி இளவரசி பத்மாவதி தேவி பிள்ளை பெற்றது. இளவரசியின் தமையன் ஜெயபூபதி மகாராஜாவுக்கு அது நினைவில் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஜெயபூபதி மகாராஜா வேகமாக தலையசைத்தார். அச்சமயத்திலே காம்புஜ தேசத்திலிருந்து வந்து பழைய பண்ணையூர் மகாராஜாவின் ஆதுல சாலையில் பணிபுரிந்து கொண்டிருந்த பெரியவர் ஒருவர் என்னுடன் இருந்தார். இளவரசர் பால விக்ரமோதுங்கன் பிறந்த சில தினங்களில் ஒரு நாள் ஏற்பட்ட சிறு விபத்தில் குழந்தையின் இடையில் நீண்ட காயம் ஏற்பட்டதும் அதற்கு சிகிச்சை நடந்ததும் அங்கே யாம் இருவரும் நேரில் கண்டது. ஆமாம் ஆமாம், உண்மை. பத்மா கூட மூர்ச்சையாகி போனாளே. தன் தங்கையின் நினைவில் ஜெயபூபதி கண்கள் பணிக்க கூறினார். புன்னகையோடு தொடர்ந்தார் சூரியவர்மர், 5 வயது சிறுவன் விக்ரமன் தன் தாயுடன் கடாரம் கிளம்பும் காலம் வரையுமே நாங்கள் வசித்த அரண்மனையில்தான் இருந்தான். அப்போது மலையூரார் அங்கே அடிக்கடி வந்து செல்வதுண்டு. அப்போதே எனக்கு அமரதுங்கனை பரிச்சயம் என்று நிறுத்தியவர் மற்றையோரை சுற்றி பார்க்கலானார். ஒருவருக்கும் ஒன்றும் புரிந்த பாடில்லை. அமரதுங்கனின் பெற்றோர் பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன், அவன் மலையூராரின் மருமான் தானே? இதென்ன ரகசியமா? ஜெயபூபதி குழப்பத்தின் உச்சியில் இருந்தார். இவர் என்ன சொல்ல வருகிறார்? அப்போது விடலை பருவத்தில் இருந்த அமரதுங்கன் பெரிதாக என்ன செய்திருக்க கூடும் என்ற குழப்பம் அவருக்கு. இல்லை, அது ரகசியமில்லை. ஆயின் அவன் எப்படி ஏன் இங்கே வந்து சேர்ந்தான் என்று உம்மில் யாருக்கேனும் தெரியுமா? மன்னர் சங்கரமரின் தந்தை ஸ்ரீ மார விஜயோத்துங்கவர்மர் ஸ்ரீ விஜய சக்கரவர்த்தியாக ஸ்ரீ விஜய நகரின் அரசராக இருந்தபோது கடாரம் சக்கரவர்த்தி அவர்களின் கீழ் ஸ்ரீ விஜயத்தின் சிற்றரசுகளில் ஒன்றாக இருந்தது. அப்போது தபுந்த லங்கசேனன் என்பவன் கடக தீபத்தில் ஸ்ரீ விஜயத்தின் ஆதிக்கத்தை எதிர்த்து தன் அன்னை வழி உறவை காட்டி
கடாரத்தின் மீது உரிமை போர் நடத்தினான். அது இங்கே அனைவருக்கும் நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் அந்த போரில் லங்கசேனன் இறந்தான். அவன் குடும்பம் சிதைந்தது. அவனது பிள்ளைகள் நார்த்திக்கிலும் தொலைந்து போயினர். அவர்களுள் ஒருவன் குழந்தையின்றி தவித்த ஒரு தம்பதியினருக்கு உற்ற மருந்தாயினன். அந்த தம்பதிகள் வேறு யாரும் அல்ல, பீமசேதுவின் தங்கை தேவபுத்திரியும் அவளது கணவரும் தான். வெகு காலம் கடக தீபத்தின் வடகரையில் தங்கிவிட்டவர்கள் இறக்கும் தருவாயில் தன் சொந்த மகனாக அமரதுங்கனை மலையூர் மன்னர் பீமசேதுவிடம் ஒப்படைத்தனர். அவரும் அமரதுங்கனின் பழைய கதை தெரியாதவராக தன் தங்கையின் மகனென எண்ணி அவனை வளர்த்தார். ஆனால் அமரதுங்கன் மனதால் லங்காசேனனின் மகனாகவே வளர்ந்தான். சங்கரமரை பழிக்கு பழி வாங்க துடித்தான். அத்தகைய தருணமும் வெகு விரைவிலேயே அவனுக்கு கிட்டியது. இளவரசி பத்மாதேவியும் சிறுவன் விக்ரமனும் கடாரம் புக கிளம்பி வந்த கலத்தை கடற்கொள்ளையர் தாக்கிய போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கலத்தில் நெருப்பை மூட்டிவிட்டு கரை நோக்கி படகு வலித்த இளைஞன் அமரதுங்கனை கண்டான் ஒரு கடற்கொள்ளையன். சிதைந்து கொண்டிருந்த கலத்திலிருந்து சிறுவன் விக்ரமனை காப்பாற்றி தன்னுடன் கொண்டு சென்றான் அந்த கடற்கொள்ளையன். காலம் சுழன்றது. நான் காம்புஜம் திரும்பினேன். பாண்டுரங்கன் தொடர்ந்து சமுத்திர பூமியிலேயே தங்கிவிட்டார். சில காலம் முன்பு அவரிடமிருந்து எனக்கு ஒரு நூதன ஓலை வந்தது. அப்போதுதான் கடாரத்து செல்வம் கடற்கொள்ளையனின் மகனாக வளர்வதும் எனக்கு தெரிய வந்தது. அனைவரும் சூரியவர்மர் சொன்ன கதையை விழிவிரித்து கேட்டுக்கொண்டிருந்தனர். ஏக வீரனோ கதை சொன்ன சங்கதியின் வலிமை புரிந்து வேரோடி போய் நின்று கொண்டிருந்தான். சூரியவர்மரே தொடர்ந்தார், அந்த உண்மையை நேரில் காண விழைந்தேன். இந்த இளமுகத்தை கண்ட மாத்திரத்திலேயே இவன் பூர்வீகம் புரிந்து கொண்டேன். பின்னும் இவன் குறித்து புலனறிந்தேன். அப்போதுதான் அந்த கடற்கொள்ளையன் மூலமாக அமரதுங்கன் குறித்து விவரங்கள் எனக்கு தெரிய வந்தன. அவனால் இன்றும் விக்ரமனுக்கு ஆபத்து உண்டு என்பதை உணர்ந்து மறைவாகவே வைத்திருக்க செய்தேன். நேரம் பார்த்து அழைத்து கொண்டு வந்தேன். சொல்லி முடித்து சிரித்தார் சூரியவர்மர். அவரை நன்றியுடன் பார்த்த மன்னர் சங்கரமரின் விழிகள் நிறைந்திருந்தன. தன் மகன் மீது பார்வையை ஓடவிட்டார். கண்களில் நாகர் அருவி போல கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தந்தையின் கண்களில் நீரை காண சகியாமல் ஓடி சென்று காலில் வீழ்ந்தான் ஏக வீரன். இழுத்து அணைத்து கொண்டார் சங்கரமர். இதை கண்டு கொண்டிருந்தவர்கள் கண்களெல்லாம் பனித்தன. நல்லது, நாடாள பிள்ளை கிடைத்துவிட்டது. முடிதாங்க தலையும் கிடைத்துவிட்டது. இனி நாம் புறப்பட வேண்டியதுதானே மாறாயா? இளவரசர் சிரித்தபடி வினவினார். ஆம் இளவரசே. சூரியவர்மர் சோழேந்திரர் அருகே வந்து அவர் கரங்களை பற்றி கொண்டார். சோழேந்திரரே, இந்த செயலாலே பொன்னி நாட்டின் பெருமையை, சோழரின் உண்மை வீரத்தை உலகுக்கே உணர்த்திவிட்டீர்கள். வாழ்க உமது தேசம். எதிர்பார்ப்பின்றி வந்த சூரியவர்மரின் மனமார்ந்த வாழ்த்தை சிரம் தாழ்த்தி பெற்றுக்கொண்ட இளவரசர் புன்னகைத்தார். ராஜாதிராஜரை எதிர்த்து சதி செய்ய துணிந்த ஜெயபூபதியும் மற்றையோரும் கூட மனம் உவந்து வாழ்த்தியும் வணங்கியும் சென்றனர். சோழனின் வீரம் எத்தகையது என்று காட்டிவிட்ட பெருமையில் புன்னகை மிளிர நின்றார் ராஜாதிராஜர். ஒரு திங்கள் கழித்து கங்கை கொண்ட சோழபுரம். சோழ கங்க கரையெல்லாம் மனித தலைகளால் மதில் கட்டியது போல ஜனத்திரல். மகோத்சவத்துக்கு வந்த கூட்டம் முழுமைக்கும் மாலை தென்றலில் சோழகங்க பேரேரியில் அரசர் படகு சவாரி செய்வதை காண ஆர்வத்தோடு கூடிவிட்டிருந்தனர். ஏரியின் நடுவே அழகிய அன்னப்பறவை வடிவ கலத்திலே கூடியிருந்தவர் முகங்கள் அனைத்தும் பொலிந்த தன்னிலவு போலவே களிப்பில் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. வந்தியத்தேவர், ராஜாதிராஜர், இளையராஜேந்திரன், மிலாடுடையார், கண்டராதித்தர், மழபாடியார், மற்ற சோழ இளவல்கள் என்று சோழ பெருந்தலைகள் ஒருபுறம் வரிசை கிரமமாக அமர்ந்திருந்தனர். பிரம்மராயர், மாராயன், அரையன், ராஜராஜன் போன்றோர் பின்னே நின்றிருந்தனர். மற்றொரு பக்கம் அமைதியான புன்னகையோடு அமர்ந்திருந்தார் சங்கிரம விஜயதுங்கவர்மர். அவர் அருகே பீமசேது. இவர்களுக்கெல்லாம் நடுவே தேவேந்திரனின் சாயலாகவே கம்பீரமாக அமர்ந்திருந்தார் சோழ சக்கரவர்த்தி ராஜேந்திர உடையார். நெடுநாளைக்கு பிறகு தன் மருமான் முகத்தில் மீண்டிருந்த ஒளி பொருந்திய புன்னகையைக் கண்டு வந்தியத்தேவர் களிப்புற்றார். மதுராந்தகா, உன் முகத்தில் இத்தகைய பொன்னகையை கண்டு எத்தனை நாளாகிவிட்டது? சந்திரன் தொலைத்த அல்லிமலர் போல என் மனம் கூட தவித்து கிடந்திருக்கிறது பார். வந்தியத்தேவரின் பேச்சை கவனித்தீர்களா? அல்லிமலராம். பௌர்ணமி நிலவில் படகில் வந்ததும் அகவையில் அரை பகுதி குறைந்து விட்டது போலும். மழபாடியார் எடுத்து கொடுக்கவும் பிடித்து கொண்டு அனைவரும் சிரித்தனர். எனக்கென்ன மழபாடியாரே, நான் எப்போதும் இளைஞன்தானே. சந்நியாசம் வாங்க துடிக்கும் நமது சங்கரமர் போல எனக்கு என்ன வயதா ஆகிவிட்டது? வந்தியத்தேவரின் பதிலில் சங்கரமருமே தன்னை மறந்து சிரித்தார்.
ஆம் சங்கரமரே, நானே கேட்க வேண்டும் என்றிருந்தேன். ஏன் இந்த முடிவு? துறவுக்கோலம் பூணும் அளவுக்கு உம்மை துன்புறுத்தி விட்டேனோ? ராஜேந்திரரின் இலகு கேள்விக்கு பதிலாக தன் இடத்திலிருந்து எழுந்து வந்து அவர் கரங்களை பிடித்து கொண்டார் சங்கரமர். ராஜேந்திரரே, உம்மை போன்றோர் இந்த புவிக்காக இருக்கையில் எம்மை போன்றோர் தம் கடமை மறந்து, கவலை மறந்து, கடவுளின் பாதத்தில் நிம்மதியோடு சரணடைய வேண்டியதுதான். அந்த வகையில் நீங்கள் எனக்கு நன்மை அல்லவா செய்திருக்கிறீர்கள்? எத்தகைய படையெடுப்பு, அதனால் தங்களுக்கு எத்தகைய வெற்றி? அதையெல்லாம் மறந்து மணிமுடியை மீண்டும் எமக்கே கொடுத்துவிட்ட உங்களின் அன்புக்கு என்றென்றும் நான் அடிமை. மதுராந்தகா, அவரை இத்தோடு நிறுத்திவிடு. நன்றி பாராட்ட துவங்கினால் இன்று இரவு முழுவதும் அதிலே ஆனந்தமாக கடித்து விடுவார். உங்களுக்கு எப்படியோ, இளையவர்கள் எங்களுக்கெல்லாம் சற்று நேரத்தில் அலுப்பு தட்டிவிடும் போ. வந்தியத்தேவரின் அலுப்பான பேச்சில் உணர்ச்சி மேலிட நின்ற சங்கரமரும் கூட சிரித்து விட்டார். கடாரத்தில் அனைவரும் சுகம்தானே? கடாரத்தரையர் எப்படி இருக்கிறார்? இளையராஜேந்திரர் கேட்டார். அங்கே அனைவரும் சுகம். விக்ரமன் நலமாக இருக்கிறான். தங்களின் ஆசியும் வேண்டியிருக்கிறான். அது எப்போதும் அவருக்கு உண்டு. ராஜேந்திரர் இனிமையாக மொழிந்தார். இங்கே பராந்தகர் எப்படி இருக்கிறார்? அவரை காணவில்லையே. சங்கரமரின் கேள்வியை தொடர்ந்து ஒரு அசௌகரியமான மௌனம் நிலவியது. அதை உடைத்தார் இளையராஜேந்திரர். பராந்தகன் தன் தந்தையோடு வடக்கே சென்றிருக்கிறான். பாவம், அவருக்குத்தான் அதிக மன உளைச்சல் என்றார் சங்கரமர். அதையெல்லாம் சிற்றப்பா பார்த்து கொள்வார். அவனது வீரத்துக்கு தக்க இங்கேயே அவனுக்கு பெரும் சிறப்பும் மண்டலாதிபதி பொறுப்பும் காத்திருக்கிறது. அது குறித்த கவலை உமக்கு வேண்டாம். என்ன மலையூராரே, நீங்கள் அமைதியாக வருவதைக் கண்டால் அடுத்த காவியுடை உமக்குத்தானா? வந்தியத்தேவர் பேச்சை மாற்ற முயன்றார். அல்ல அல்ல, அந்த வகையில் நான் உங்கள் கட்சி. மீண்டும் ஒரு சிரிப்பலை. கங்கபுத்திரியிடமிருந்து செய்தி வந்ததோ? ராஜாதிராஜரின் கேள்வியில் சங்கரமர் முகம் புத்தொளி பெற்றது. ஆம், ஏர்லங்கரின் ககுரிபான் வம்சத்துக்கு முதல் வாரிசை பெற்று தந்திருக்கிறாள் என்று செய்தி வந்தது. மிக்க மகிழ்ச்சி. அமரதுங்கன்? அவன் கடாரத்து சிறையில் இருக்கிறான். எனில் இனி கடாரத்துக்கு அபாயமில்லை. விக்ரமன் முடியேற்ற வினாடியில் இருந்தே அது அப்படித்தான் சோழேந்திரரே. வீரத்திலும் பண்பிலும் அரசாளும் மாண்பிலும் அண்ணனின் அச்சாக இருக்கிறான். இப்போதே மக்கள் அவன் மீது மலையளவு அன்பை கொண்டிருக்கின்றனர். பீமசேது பெருமிதத்தோடு விவரித்தார். கேட்பதற்கே இனிமையாக இருக்கிறது. நியாயமாக பார்த்தால் இதற்கு நீங்கள் சூரியவர்மருக்குத்தான் நன்றி கூற வேண்டும். ஆனால் அவரும் உங்களோடு வருவதாக இருந்ததே, என்ன ஆயிற்று? அங்கே அவருக்கு அதற்குள் 1000 குழப்பம். அவை தீர்த்து பின்னொரு சமயம் நிம்மதியாக வருவதாக சொல்லிவிட்டார். இந்த படையெடுப்பினால் பல நன்மைகள் நடந்துவிட்டன ராஜேந்திரரே. உண்மையான நட்பு அவை எங்கிருக்கிறது என்று எல்லோருக்கும் உணர்த்திவிட்டன. சூரியவர்மருக்கும் நான் நிரம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த படையெடுப்பால் சாவகம், காம்புஜம், ஸ்ரீவிஜயம் என்று கீழ்த்திக்கின் 3 முக்கிய பேரரசுகள் தம் பழைய நிலை தொலைந்து மீண்டும் நட்பு கொண்டு விட்டன. மதுராந்தகா, மருகி கொண்டிருந்தாயே, உண்மையில் நீ செய்த செயல் நாரதர் கலகமாகிவிட்டது பார்த்தாயா? உண்மைதான். ஆனால் இந்த கலகத்திலே நமக்கு உதவிய பலரும் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தனஞ்சயரும் அபராஜிதரும் எங்கே? இருவரும் சேர்ந்து பஸ்ரா போயிருக்கிறார்கள். அப்படியா? நித்திலங்குமரன்? ஆம். அவன் எங்கே? அவன் குறித்து நிறைய கேட்டுவிட்டேன். அவனை உடனே காண வேண்டும் போல் இருக்கிறதே. ராஜேந்திரர் இப்படி சொல்லவும் மிலாடுடையாரும் சேர்ந்து கொண்டார். ஆம், குமரன் எங்கே? பொன்னி நதி போல வேகமும் தேடலும் நிறைந்த இளைஞன். அவனது ஆர்வம் மிகுந்த கண்களை காண்கையிலேயே எனக்கு வாழ்க்கையின் மீது காதலும் அதிகமாவது போல தோன்றுவதுண்டு. மிலாடுடையாரின் பேச்சை கேட்ட ராஜாதிராஜர் கடகடவென சிரிக்க துவங்கிவிட்டார். மிலாடுடையாரே, உமக்கு அவன் கண்ணை பார்த்தால் வாழ்வின் மீது காதல். அவனுக்கோ வேறொருவர் கண்களை பார்த்து காதலின் மேலேயே காதல் வந்துவிட்டது. ஓஹோ, அப்படியா சேதி? இப்போது அவன் எங்கே? உங்கள் பொன்னி நதியும் எங்கள் முசி நதியும் இணைந்து அவர்களின் அடுத்த தேடலுக்காக காந்தானின் முத்து நதி துவாரம் நோக்கி களத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றன. பார்த்தீர்களா, நம் வயதுக்கு நாம் கங்கையைத்தான் சோழ நாட்டுக்கு கொண்டு வர நினைத்தோம். அவன் பொன்னி நதியை நேரே கடாரத்துக்கே திருப்பிவிட்டான். இந்த காலத்து இளைஞர்களுக்கு துணிவும் திறனும் அதிகம் என்பதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். மழபாடியார் சொல்லவும் அழகிய புன்னகையோடு பணிந்து மீண்டான் அறிஞ்சயன். எங்களை உயர்த்தி பேசியமைக்கு இன்றைய இளைஞர் சார்பாக நன்றி மழபாடியாரே. அறிஞ்சியன் சொல்லி முடிக்கவும், அவன் என்னையும் சேர்த்துதான் சொல்கிறான் என்று வந்தியத்தேவர் நேராக முகத்தை வைத்து கொண்டு சொல்ல,
கலத்தில் எழுந்த நகையொலி தங்கமாக மினுக்கிய சோழகங்கத்து தூய நீரலைகள் மேவி கரை தொட்டது. கடாரத்தரசன் இனிதே நிறைவடைந்தது.